அன்பிற்கினிய ஆசிரிய தொலைமைகளை இன்றைய காணொலியில புறப்பொருள் வெண்பாமாலையின் சிறப்பு பொதுவியல் திணைய எளிய விளக்கத்துடன் வினாவிடை வடிவில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்வியல் 4 மற்றும் 5 உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காலணிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்கள் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடங்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்த தொடங்கியிருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பாமாலின் சிறப்பு பொதுவியல் திணைய எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில பார்த்தோம்னா பொதுவியற்பாளர் 4 பிரியுது அப்படின்னு சொல்லி, பொதுவியற்பாளர், சிறப்பு பொதுவியற்பாளர், காஞ்சி பொதுவியற்பாளர், முல்லை பொதுவியற்பாளர் என்று. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறப்பு பொதுவியற்பாளர் என்ன திணை. இதுல மொத்தம் 11 துறைகளை சுற்றுறாங்க. இந்த 11 துறைகளையும் தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். முதல் துறை முதுபாளை. முதுபாளைனா என்ன அப்படிங்கிறப்போ, மூங்கில் ஓங்கின காட்டினிடத்தே தன் கொழுநனை இழந்தாலான பூங்கொடி போன்ற மடந்தையது தனிமையை சொல்லியது முதுபாளை. கணவன் இறந்த பெண்ணோட நிலையை பற்றி சொல்றதா முதுபாளை அப்படிங்கிறான். கொழுநன் என்பது கணவன். சுரத்தின் வழியிடையே அவன் என்ன பண்றா, தனது தலைவனை இழந்து விட்டாள். தலைவன் இறந்து போனான். அதனால் தனையே தலைவனை இழந்து தனிமையில் இருக்கக்கூடிய அந்த தலைவியோட நிலையை பற்றி சொல்லக்கூடியதான் முதுபாளை என்னும் துறை. அடுத்த துறை சுரநடை. முதிர்ந்த பிணக்கம் ஓங்கிய முற்றின மூங்கில்களை உடையதாய் நிறைந்த இடத்திலே காதலியை இழந்த தலைவனின் நிலையை சொல்லியது இது சுரநடை ஆயிடுச்சு. இங்க ரெண்டுமே சொல்றாங்க, தலைவனை இழந்த தலைவியோட நிலையை முதுபாளைன்னு சொல்றாங்க. அடுத்து பாளைய நிலத்துல அது நிகழுது. அடுத்தது தலைவியை இழந்த தலைவனோட நிலையை பற்றி சொல்வது சுரநடை. சுரம் என்றால் காடு வழின்னு தெரியும். காட்டு வழியில அவங்க பயணம் மேற்கொள்றப்போ தலைவி இறந்து போறாங்க. அப்போ தலைவனின் இறப்பை பற்றி சொல்வது முதுபாளை, தலைவியின் இறப்பை பற்றி சொல்வது சுரநடை. அடுத்து தபு தார நிலை அப்படிங்கிறாங்க. தபு என்றால் இரத்தல், தாரம் என்றால் மனைவி. மனைவியை இழந்தவனுடைய நிலை முதலில் சொன்னது சுரநடையில காதலியை இழந்த காதலின் நிலைன்னு சொல்றாங்க. இங்க மனைவியை இழந்த கணவனின் நிலை. அணிந்த அணிகலன்களை உடையவளான தன் காதலியை இழந்ததன் பின்னர் அந்த தனிமை துயரோடும் பொருந்தியவனாக தன் இல்லிடத்தை தாங்க நின்ற ஆடவனது நிலையினை சொல்லியது தபுதார நிலை அப்படிங்கிறாங்க. தனது மனைவியை துணையை இழந்தவனுடைய நிலையை சொல்றதான் தபுதார நிலை அப்படிங்கிறாங்க. அடுத்தது தாபத நிலை. தாபத நிலை என்பது கணவனை இழந்த மனைவியின் நிலை. அவளது கைமை நோன்பை பத்தி பேசுறாங்க. குருந்தம் பூ மலரும் கண்ணீரை உடையோனான தன் கொழுநன் இறந்தானாக கருமையும் அகர்ச்சியும் உடைய கண்ணினனான அவன் மனைவி கைமை நோன்பு எய்தியவற்றை சொல்லியது தாபத நிலை. கணவனை இழந்த பெண்களோட அந்த கைமை நிலையை பற்றி சொல்லக்கூடியதான் தாபத நிலை என்னும் துறை. தபுதார நிலை என்பது மனைவியை இழந்த கணவனின் நிலை. தாபத நிலை என்பது கணவனை இழந்து கைமை நோன்பை மேற்கொண்ட மனைவியது நிலை. அங்க துறைகளை படிக்கிறப்ப கொஞ்சம் நிதானமா படிச்சா நம்மளால என்ன பண்ணிட முடியும், பொருளை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து தலைப்பயல் நிலை. தலைப்பயல் நிலை என்பது தலைவனோடு இறந்து போறது. ஆனா தலைவன் இறக்குறப்போ அந்த பெண் கருவுற்று இருக்கிறார். இப்ப அவளோட கடமை என்னன்னா குழந்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவளது கடமை. அந்த கடமை முடிந்தவுடன் பிள்ளை பேர் வரையும் அவள் காத்திருக்கிறாள். பிள்ளை பேர் நிறைவடைந்தோன அந்த குழந்தையை ஈன்று கொடுத்து விட்டு அவள் தலைவனோடு இறந்து போகிறாள். அதுதான் தலைப்பயல் நிலை என்னும் துறை விளக்கு. இனிதான ஒளி வீசும் நகையினையுடைய புதல்வன் என்னும் தான் இருக்க கடவதான கடனை இருத்த தாய். அவள் இருப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த பிள்ளை. அந்த பிள்ளையின் பொருட்டுதான் உயிரோட இருக்கிறார். அது கடன். இந்த கடனை முடித்தவுடன் அவள் என்ன பண்றா, இறந்த முறைமையினை சொல்லியது. அவள் இறந்து போறா எதற்காக அப்படின்னா, ஏற்கனவே அவன் கணவன் இறந்து போயிட்டான். வயிற்றில் குழந்தை இருந்த காரணத்தினால் அவள் இறக்காமல் அந்த குழந்தையின் பேச்சுக்காக காத்திருக்கிறான். இந்த குழந்தை பிறந்தவுடன் தலைவனோட சேர்ந்து தலைவியும் என்ன பண்றா, இறந்து போறாள். அதை பற்றி சொல்றான் தலைப்பயல் நிலை என்னும் துறை. அடுத்தது பூசன் மயக்கு. இந்த பூசன் மயக்குக்கு 2 விளக்கம் கொடுத்துருக்காங்க. 2 விளக்கத்தையும் பார்க்கலாம். முதல் விளக்கம் பாருங்க. பலமாகிய இதழ்களை உடைய தாமரை பூவை போன்று விளங்கும் குளிர்ச்சியான கண்களை உடைய பாலகன் மாய்ந்தான் என்பதனால் பொருந்திய பெரிய சுற்றுலத்தினது ஆரவாரத்தினை சொல்லியது பூசன் மயக்கு. அந்த பெண்ணோட மகன் இறந்து போயிட்டான் போர்க்களத்துல. அந்த செய்தியை ஒரு உறவுக்காரங்கெல்லாம் அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஓலம் விட்டு கொண்டு அவர்கள் வந்து செய்தியை வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. அந்த சூழலை விளக்குறதுதான் பூசன் மயக்கு என்னும் துறை அப்படிங்கிறாங்க.
பூசன் மேகக்கு இரண்டாவது விளக்கம் சொல்றாங்க. தன் மன்னன் இறந்தானாக அது குறித்து அகன்ற நிலத்தின் கண் உள்ளார் இறங்கினும் பூசன் மயக்கு என்று ஆராய்ந்து அறிவுடையோர் சொல்வார்கள். முதல்ல பூசன் மயக்கு என்பது ஒரு தாயோட மகன் இறந்து போயிட்டான் அப்படிங்கறத அவரது சுற்றத்தார்கள் வந்து அவரிடம் சொன்ன நிலையை சொல்றாங்க. இன்னொன்று இரண்டாவது விளக்கம் என்ன சொன்னா, தன் மன்னன் இறந்தானாக, அந்த நாட்டை சேர்ந்து அரசன் இறந்து போயிட்டான் போர்க்களத்துலங்கிறப்போ அந்த நாட்டு மக்களிடம் அந்த செய்தியை வந்து சொன்னப்போ அந்த அந்த நிலத்தில் இருக்கவங்க எப்படி எல்லாம் வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது பூசன் மயக்கு எனும் துறைக்கான இரண்டாவது விளக்கம். அடுத்தது மாலை நிலை. இறந்து விட்ட கதிர்த்த வேலினார் சிறந்த தன் கணவனோடு தானும் செறிந்த நெருப்பிடத்தே முழுகுதற்கு பிறையொத்த நெற்றியுடையவள் மாலை காலத்தே மனம் பொருந்தி நின்றது மாலை நிலை. கணவன் இறந்துட்டான், இந்த இறந்தவனுடன் உடன்கட்டை ஏறுவதற்காக இந்த மாலை பொழுதில், அந்த குடிய மாலை பொழுதில் அந்த பெண் பிறையொத்த நெற்றியை உடைய அந்த இளமை தன்மை பொருந்தி அந்த பெண் வந்து நின்ற நிலையை பற்றி சொல்றதா அந்த மாலை நிலை எண்ணம். அடுத்தது மூதானந்தம். இந்த மூதானந்தத்தை இரண்டு வகையை விளக்குறாங்க. ஆனந்தம் அப்படிங்கிறப்போ நம்ம நினைச்சுக்கிற மாதிரி மகிழ்வு அப்படிங்கிறத இங்கே சொல்லல. இந்த சிறப்பு பொதுவியல் எல்லாமே பிரிவை பற்றியே சொல்றதா இருக்கு. இதை குறிப்பா நம்ம நினைவுல வச்சுக்கலாம். சிறப்பு என்பது உயர்த்தி சொல்றதா அப்படின்னு கேட்டா இல்ல, இங்க எல்லாமே துன்பத்தை அவலத்தை சொல்வதாகவே அமையுது. மூதானந்தம் அப்படிங்கிற துறையோட முதல் விளக்கம் சொல்றாங்க, கையெழுத்த கணினை உடையவள் தன் கணவனோடு தானும் இறந்துபட அகன்ற வழியிடத்தை செல்வோர் அவளது கற்பு செறிவினை கண்டு வியந்து சொல்லியது. தலைவனோட தலைவியும் இறந்து போறான். இது இரண்டு பேரின் மீதான காதலையும் அந்த ஊரார் பார்த்து இந்த காட்சியை பார்க்கறவங்க எல்லாம் பேசுறாங்க. அதுதான் மூதானந்தம் என்னும் துறை. இங்க ஆனந்தம் என்பது மகிழ்ச்சின்னு பொருள் கொள்ள முடியாது, துன்பம் மிகுதிய சொல்றாங்க. அடுத்து மூதானந்தம் இறக்கான விளக்கம். கடுவினையால் தன் பகைவருடைய கூறிய அம்புகள் அழுந்ததுனாலே தன் கருதிய வினையினை முடியாதனாக இறத்தலும் மூதானந்தம் ஆகும். அவன் போர்க்களத்துல பகைவர்கள் என்ன பண்றாங்க, அந்த அம்புகளை எய்து அந்த அம்புகள் அவனது மார்புல என்ன ஆயிடுது வந்து பாய்ந்ததனால் அவனால அந்த போரை தொடர்ந்து என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. அதனால் அவன் இறந்து போகின்றான். அப்படி அவன் இறந்த வீர மரணம் அடைந்த செய்தியை பற்றியும் மூதானந்தம் என்னும் துறை விளக்குகிறது. அடுத்த துறை ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கு இரண்டு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கேயும் ஆனந்தம் அப்படிங்கிறது மகிழ்வு கிடையாது, அவலம்தான். அசையும் மூங்கிலை போன்ற தோளினை உடையால் நற்சொல்லும் நன்னிமித்தமும் மாறுபடுதலானே அச்சமுற்று நடுக்கமுற்றது ஆனந்தம். அவன் போருக்கு போயிருக்கான் கணவன், ஆனால் அவன் திரும்பி வருவதற்கான இவன் என்ன பண்றான், சகுனமும் நிமித்தமும் பார்க்கிறான். அவன் போன காரியம் வெற்றி பெறுமா என்று. ஆனால் அவளுக்கு கிடைத்தது தீய சகுனமும் தீய நிமித்தமும். அதனால் அவளுக்குள்ள ஒரு அச்சம் வருது. அச்சமுற்று நடுங்கிய தலைவிய நிலையை சொல்லியதான் ஆனந்தம் என்னும் துறை அப்படிங்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது ஆனந்தத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, மிகப்பெரிய வெவ்விய போரினை மேற்கொண்ட மரவனுக்கு இரக்கமற்று கூறினாலும் அது ஆனந்த துறையா. இந்த போர்க்களத்துல கலந்துகிட்டான், உடல் எல்லாம் பொண்ணா இருக்கா, அவனது நிலையை இனி இறங்குவதும் ஆனந்தம் என்னும் துறை தான் அப்படிங்கிறாங்க. சில துறைகளுக்கு இரண்டு இரண்டு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த துறைகளோட கொஞ்சம் கவனமா படிக்கிறப்போ அந்த விளக்கத்தை நம்மளால என்ன பண்ணிட முடியும், தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்த துறை ஆனந்த பையுள். மூங்கிலை போன்ற தோளினை உடையால் தன்னுடைய கணவன் இறந்துபட அதனால் இடும்பை மிகுதாலாகி மெலிந்து வருந்தியது ஆனந்த பையோல். இறந்து போறதுல ஏ வருந்துறா, கணவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட நிலை, அவள் துன்பம் மிக கொண்டவளாக மெலிந்து உடல் மெலிந்து வருந்தி அந்த நிலையை பத்தி சொல்றதான் ஆனந்த பையுள் என்னும் துறை. பையுள் என்றால் வருந்துது, துன்பத்தின் மிகுதியினால் வருந்துதல். அடுத்தது கையறு நிலை. இந்த கையறு நிலைக்கு இரண்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் கையறு நிலை எனக்கு தெரியும், எதையுமே செய்ய முடியாத நிலை இல்லையா. இரண்டு விளக்கத்துல முதல் விளக்கம் பாருங்களேன், செய்வினைனாலே சிறப்புற்ற கலனை அணிந்தவனான மன்னன் போரிடையே இறந்தான் என அவனை சேர்ந்தோர் தம்முடைய கையறு வினையினை உரைத்து செயலற்று நிற்பது கையறு நிலை. போர்க்களத்துல அரசன் இறந்துட்டான், அப்ப அவனோட படை வீரர்களுக்கெல்லாம் என்ன பண்றது, அடுத்து என்ன இந்த போரை எப்படி நகர்த்து செல்வது என்றது தெரியாமல் போகிறது. அவர்கள் செயலற்று நிற்கும் இந்த நிலையை சொல்றதான் கையறு நிலை அப்படிங்கிற. அடுத்த கையறு நிலை இரண்டாவது விளக்கம் என்ன சொல்றாங்க, இறந்தவனது புகழினை அன்புற்று எடுத்து சொன்னாலும். இறந்து போயிட்டான், இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு இறங்கற்பா மாதிரி பாடுறான். அப்படி பாடுறப்ப அவனது புகழை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, எடுத்து எடுத்து சொல்றாங்க. அதுவும் கையறு நிலைதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்களால் புகழை மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சு எடுத்து சொல்ல முடிஞ்சது, அவனை மீண்டும் என்ன பண்ண முடியல, உயிரோட கொண்டு வர முடியாத செயலற்ற தன்மைதான். அதனால இதுவும் கையறு நிலை என்னும் துறையாயிடுச்சு. ஆக சிறப்பு பொதுவியல் திணையின் துறைகளாக 11 துறைகள் என்ன இருக்கு இங்கே சுட்டப்பட்டிருக்கு. இத்துடன் இந்த காணொலி நிறைவடைகிறது. காஞ்சி பொதுவியல் திணைய அடுத்த காணொலியில நான் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா
தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே, நன்றி, வணக்கம்.